வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சாராவின் தமிழ் புதினம் சேனல் இன்னைக்கு நம்ம கேட்க போகிற ஒளி தமிழன் பிரபாகரனின் மகான் நாவலின் ஒளிப்பதிவை தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்க அத்தியாயம் பதினொன்று பாண்டியர்களின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் இருந்த வளனூரும் அதை சுற்றி உள்ள இருநூறு ஊர்களும் சேர்ந்து வளனூர் தேசமாக பரிணாம வளர்ச்சி அடைந்தது வளனூர் நகரம் செல்வு மிக்க நெல்லை சீமைக்கு மேற்கே முப்பது கல் தொலைவில் உள்ள ஒரு நகரமாகும் பாண்டிய ராஜ்யத்தின் வற்றாத ஜீவ நதியான பொருணை நதி வளனூர் நகரத்தையும் அதை சுற்றி உள்ள ஊர்களையும் அதாவது வளனூர் தேசத்தை செழிப்பு மிக்க ஊராக மாற்றியமைத்தது வளனூர் தேசமும் இயற்கை எண்ணெயின் கொடையாகவே காட்சியளித்தது வளனூர் நகரம் சரியாக அமைத்து வைத்தது போல எல்லாவற்றிற்கும் ஏற்றாற்போல் அமைந்திருந்தது வளனூர் நகரத்தின் தெற்கே இருபது கல் தொலைவில் பொருணை நதியின் ஊற்றான பானத்தீர்த்த அருவி உள்ளது சிவபெருமானின் திருமணத்திற்கு வடக்கே சென்ற கூட்டத்தால் தெற்கு மேடாகி போன பொழுது இங்கேதான் அகத்திய முனிவர் வந்து தெற்கு பகுதியை தாழ்த்தினாராம் ஒரு தனி மனிதன் வடக்கே சென்ற விட்டார் போல் அப்படி ஒரு வரலாற்றுக் கதை இந்த பானத்தீர்த்த அருவி உற்பத்தியாகும் மலையில்தான் நடந்ததாக கூறப்படுகிறது அதனாலே இம்மலை செல்லமாக அகத்தியர் மலை என்றும் அழைக்கப்படுகிறது வளனூர் நகரத்தின் மேற்கே இருபது கல் தொலைவில் உள்ளது பொதிகை மலை அருவிகளின் அரசி இயற்கை எண்ணெயின் அழகு குழந்தை இன்னும் என்ன வேண்டுமானாலும் உவமை கூறலாம் பொதிகை மலையின் அழகை வர்ணிக்க தமிழ் மொழியிலே வார்த்தை இல்லை என்றால் பார்த்து கொள்ளுங்கள் அவள் எவ்வளவு அழகு என்று பொதிகை மலையில் உள்ள அருவிகளின் எண்ணிக்கையை தெரிய வேண்டுமென்றால் நம் ஆயிலின் ஒரு வருடத்தை கடன் கொடுக்க வேண்டி வரும் அதுவே அங்குள்ள அரிய மூலிகைகளின் எண்ணிக்கையை அறிய வேண்டுமென்றால் நம் ஆயிலையே தானமாக கொடுக்க வேண்டியிருக்கும் இப்படி ஒரு மிக பெரிய வரலாற்றையும் இயற்கை எழிலையும் சுமந்துள்ள மலைகளின் நடுவில்தான் அமைந்துள்ளது வளனூர் நகரம் இன்று அந்த வளனூர் நகரமே கோலாகலம் கொண்டுள்ளது அதற்கான காரணங்கள் வெகு ஆண்டுகள் கழித்து பாண்டிய மன்னன் ஒருவன் வளனூர் நகரம் வருகிறான் இதனால் வரை பாண்டிய தேசத்தின் அங்கமாக இருந்த வளனூர் நகரம் இன்று வளனூர் தேசத்தின் தலைநகரமாக மாறப்போகிறது அது மட்டும் அல்ல இன்றுதான் சதயோபனுக்கு பட்டாபிஷேகம் வளனூர் நகரில் பாண்டியர்கள் கட்டிய கோட்டையில் முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியன் கையால் சதயோபனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது அதுதான் மக்களின் கோலாகலத்தின் முக்கிய காரணம் என்றாவது ஒரு முறை பாண்டிய அரியணையில் இருக்கும் பாண்டிய மன்னன் வருவதை இங்கே கோலாகலமாய் கொண்டாடுகிற போது இன்றிலிருந்து இந்நகருக்கென ஒரு அரசர் இருக்கிறார் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் வளனூர் மக்களுக்கெல்லாம் ஒரு பெருமிதம் ஆட்கொள்கிறது தெருவெங்கும் திருவிழா போல் காட்சியளித்தது மக்கள் எங்கும் ஆரவாரத்தோடு திரிந்தனர் பொதிகை மலையின் பொங்குமாங்கடல் போல மக்கள் மனமெங்கும் மகிழ்ச்சியில் பொங்கின தமிழகம் முழுவதும் பாண்டியர்களின் குடைக்குள் கொண்டு வந்த பாண்டியன் எம் மண்டலமும் கொண்டருளியவன் சோழரை திரை செலுத்த வைத்த பாண்டியன் மன்னருக்கெல்லாம் மன்னர் முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியன் வந்து கொண்டிருக்கிறார் என்று கட்டியக்காரன் கூவிக்கொண்டே செல்ல பின்னே சற்று தொலைவில் மாமன்னர் முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியன் கலற்றின் மீது வீற்று வந்து கொண்டிருந்தார் முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியனை பார்த்ததும் மக்கள் செய்த ஆரவாரத்திற்கு அளவில்லாமல் போனது மிகுந்த ஆர்ப்பரிப்புக்கு மத்தியில் கழற்றின் மீது வீற்றிருந்த முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியன் வளனூர் கோட்டையை வந்தடைந்தார் மிக பெரும் வரவேற்பு முடிவில் கோட்டைக்குள் சென்றார் அங்குதான் பட்டாபிஷேக விழா நடப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்திருந்தன விழா மேடையில் வந்து சடையவர்மன் அமர்ந்ததும் விழா ஆரம்பமானது மேடையில் சடையவர்மன் அருகே கம்பீரமான தோற்றத்தில் சதையோபன் அமர்ந்திருந்தான் மேடையில் சடையவர்மனையும் சதையோபனையும் அப்படி ஒரு கம்பீரமான தோற்றத்தில் பார்த்த மக்கள் அனைவரும் மூச்சுவிடக்கூட மறந்து போய் நின்றனர் தன் தேசத்தின் மன்னர் எத்தனை ஒரு கம்பீரம் என்று மக்கள் வியப்பில் மூழ்கி போகினர் தமிழறிஞர்கள் வாழ்த்து பாட நம்மை வாழ வைக்கும் மொழிக்கும் இயற்கைக்கும் நன்றி கூற விழா தொடங்கியது ஒவ்வொரு நிகழ்ச்சியாய் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருந்தது பரதநாட்டியம் இசை நிகழ்ச்சி என்று தொடக்க நிகழ்ச்சியாக சில கலை நிகழ்ச்சி நடந்தது நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக மாமன்னர் சடையவர்மன் பேச ஆரம்பித்தார் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பாண்டியர்கள் தமிழகத்தை ஆண்டு வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்றால் சதயோபன் போன்ற உண்மையான வீரர்கள்தான் சதயோபனின் பெருமையை பற்றி நான் மக்கள் முன் உரைப்பது என் கடமையாகும் அன்று இலங்கை மண்ணில் நடந்த சம்பவம் ஒன்று இன்றும் என் கண்ணிற்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது அதை இங்கு உங்கள் முன் சொல்வதில் எனக்கு மிக மகிழ்ச்சி அன்று களத்தில் இரண்டு அம்புகள் சதையோபனின் மார்பில் பாய்ந்தன அதை பார்த்து ஐயோ சதையோபன் வீழ்ந்து போனான் என்று பதறி போனேன் என் எண்ணங்கள் எல்லாம் பொய் என்று உரைத்தார்போல் எழுந்து நின்றான் சதையோபன் தன் மார்பை தைத்ததற்கு தண்டனையாக அம்புகள் இரண்டையும் உடை அம்புகளுக்கு மட்டும் தண்டனை கொடுக்கவில்லை சதையோபன் அதை செலுத்திய வீரர்கள் இருவரையும் தன் வாளுக்கு பரிசாக்கினான் என்ன ஒரு வீரன் சதையோபன் என்று திகைத்து போனேன் அவன் படையை வழிநடத்திச் சென்ற திறனும் என்னை வியக்க வைத்தது இப்படி ஒரு படைத்தளபதி கிடைத்ததற்கு பாண்டிய ராஜ்யம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன் இப்படி ஒரு வீரன் வெறும் படைத்தளபதியாய் இருக்கக்கூடாது ஒரு அரசனாக வேண்டும் பல பேரை வழிநடத்தும் அரசனாக வேண்டும் என்று அப்பொழுதே நினைத்துவிட்டேன் அன்று தோன்றிய எண்ணத்தால்தான் இந்த வளனூர் தேசம் உருவானது அவன் சிரத்தில் அமர்வதற்கு இக்கிரீடமும் அதை வைப்பதற்கு என் கரமும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று தன் கையில் இருந்த பொற்கோபன் தலையில் வைத்தான் சடையவர்மன் சதயோபன் சிரத்தில் பொற்கிரீடம் சடையவர்மன் கைகளால் வைக்கும் மக்கள் பெற்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை சிரத்தில் முதல் முறையாக கிரீடம் ஏறியதும் அவனை பார்ப்பதற்கு எவ்வளவு கம்பீரமாக இருந்தது என்று சொல்வதற்கு மொழி இல்லை அதுவும் கம்பீரத்தின் மறுபெயரான பாண்டிய மன்னனின் அருகில் சதயோபனை பார்ப்பதற்கு கோடி கண்கள் தலையில் கிரீடத்துடன் வளனூர் தேசத்து அரசனானான் சதையோபன் அரசராக சதையோபன் தன் முதல் உரையை மக்கள் முன் ஆற்றினான் மன்னர்களுக்கு மன்னரான முதலாம் சடயவர்ம சுந்தர பாண்டியன் என் தலையில் மிக பெரும் கணத்தை வைத்திருக்கிறார் ஆனால் இது ஒரு நாளும் தலைகணமாக மாறாது என்பது உறுதி சரித்திரர்கள் குளம் வாழும் வரை பாண்டியர்களின் கீழ்தான் தன் ஆட்சியை தொடரும் என்று இங்கே அனைவரின் முன்பே உரைத்து விடுகிறேன் பாண்டிய மன்னர்களின் ஆட்சியில்தான் மக்களும் தமிழ் மொழியும் சிறப்பாக வாழ்ந்தனர் அவர்கள் ஆட்சியில் நூற்றில் ஒரு பங்காவது வளனூர் தேசத்தை சரித்திரர்கள் ஆளுவார்கள் என்று உறுதி கொள்கிறேன் என்று தன் மனதில் பட்டதையெல்லாம் மக்கள் முன்னும் மாமன்னர் முன்னும் உரைத்து முடித்தான் சதையோபன் சதையோபன் உரை முடிந்ததும் அவையின் முக்கிய பொறுப்பை யார் யார் ஏற்கிறார்கள் என்பதை அன்றே சடையவர்மன் முன்னிலையிலேயே சொல்லிவிட்டான் சதையோபன் அரசவையின் முக்கிய பொறுப்பான ராஜகுரு பதவியை தன் மைத்துனன் சொக்குநாத பூசனுக்கு வழங்கினான் இவ்வாறு சதயோபனின் பட்டாபிஷேகம் வெகு சிறப்பாக நடந்து முடிந்தது மக்களுக்கெல்லாம் தங்களுக்கென ஒரு அரசர் கிடைத்ததால் எல்லையற்ற மகிழ்ச்சி சதயோபன் என்ற முதலாம் சதையோபன் வளனூர் தேசத்தின் சரித்திரர் குலத்தின் முதல் அரசனானான் அத்தியாயம் பனிரெண்டு அன்று பட்டாபிஷேகம் நடந்த நாள் இரவு சதயோபனுக்கு உறக்கம் வரவில்லை படுக்கை அறையில் எதையும் நினைத்துக்கொண்டே இருந்தான் உறக்கம் வரவில்லையா சுவாமி இன்று வினாவினால் வளனூர் தேசத்து மகாராணி அன்னதேவி இல்லை என்பதை போல் தலையசைத்தான் சதயோபன் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதை போல் தோன்றுகிறதே ஆம் ஒரு தேசம் என் கையில் நேற்று வரை ஒரு கூட்டத்தின் படைத்தளபதி இன்று முதல் ஒரு மக்கள் கூட்டத்தின் தலைவன் எப்படி இந்த தேசத்தை கட்டி காப்பாற்றப் போகிறேன் எவ்வளவு பெரிய பொறுப்பை என் தலையில் தூக்கி வைத்து விட்டார் அந்த பாண்டிய மாமன்னர் என்று கவலையில் ஆழ்ந்தான் சதயோபன் சுவாமி பாண்டியர்களின் படையில் எத்தனையோ படைத்தளபதிகள் இருக்கும் பொழுது பாண்டிய மாமன்னர் உங்களை நம்பி இத்தேசத்தை ஒப்படைத்திருக்கிறார் என்றால் அதற்கு தங்கள் ஆளுமை திறமையல்லவா காரணம் பாண்டிய மாமன்னர் தங்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையல்லவா காரணம் பாண்டிய மாமன்னர் தங்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையல்லவா காரணம் பாண்டிய மாமன்னர்களின் முடிவும் நம்பிக்கையும் என்றும் தவறாகாது நான் சொல்வது சரிதானே என்று தன் கணவனை சமாதானப்படுத்தினால் அன்னதேவி சரிதான் அன்னதேவி சரிதான் நான் ஒரு போர் வீரரின் மகன் நீயோ ஒரு விவசாயியின் மகள் ஆனால் நாளை நம் குழந்தை பிறக்கும் பொழுதே பட்டத்து இளவரசன் மன்னனின் மகன் நினைத்து பார்க்கவே எத்தனை பெருமையாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு ஒரு சிரிப்பு சிரித்தான் மன்னன் சதையோபன் அன்னதேவியும் சிரித்துவிட்டு காலமானது சுவாமி உறங்கச் செல்லுங்கள் என்று கூறிவிட்டு அவள் உறங்கச் சென்றாள் ஆனால் சதையோபனுக்கோ உறக்கம் வரவில்லை அவன் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன நான் ஒரு தலைவன் என் பின்னே ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்களுக்கு நான் என்ன போகிறேன் ஒரு தலைவனுக்கென்று சில தகுதிகள் இருக்க வேண்டும் தலைவன் எடுக்கிற முடிவு தாமதமானாலும் சரியாக இருக்க வேண்டும் தலைவனின் முடிவுகள் பின்வாங்கப்படக்கூடாது வெற்றியோ தோல்வியோ துன்பமோ இன்பமோ முன்னே தலைவன்தான் இருக்க வேண்டும் ஒரு தலைவன் பின்னே ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறது அதனிடம் தலைவன் மகிழ்ச்சிகளை மட்டுமே பகிர வேண்டும் நான் ஒரு நல்ல தலைவனாக நல்ல அரசனாக இருக்க வேண்டும் உறுதியாக ஒரு நல்ல அரசனாக இருப்பேன் என்று ஒரு தலைவனுக்கான தகுதிகளை எல்லாம் தன் மனதில் உறுதிமொழியாய் எடுத்துக்கொண்டான் சதையோபன் அன்று முதல் நாள் அரசவை சதையோபன் தலைமையில் கூடியது நாட்டின் மந்திரிகள் அறிஞர்கள் மற்றும் ராஜகுரு சொக்கநாத பூசன் போன்ற அனைவரும் அவையில் இருந்தனர் மன்னர் தன் உரையை ஆரம்பித்தார் அவையில் உள்ள அறிஞர் பெருமக்களே வணக்கம் இவ்வளனூர் தேசம் ஒரு வளமான தேசமாக வேண்டும் அதற்கு எத்தனை முடியுமோ அத்தனை முயற்சிகளையும் தொடர வேண்டும் நான் சில திட்டங்களை தீட்டி வைத்திருக்கிறேன் அதை உங்கள் முன் கூறுகிறேன் உங்கள் கருத்துக்களை கூறுங்கள் என்று கூறி தன் திட்டத்தை கூற தொடங்கினான் சதயோபன் ஒரு நாட்டின் செலவுகளில் அதிகப்படியான செலவு போருக்கும் போர் வீரர்களுக்குமே போய்விடுகிறது எனவே எந்த ஒரு நாடும் செய்ய துணியாத காரியத்தை நான் செய்ய போகிறேன் நம் நாட்டின் போர் வீரர்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறேன் நம் நாட்டிற்கு வெறும் நூறு வீரர்கள் போதும் அவர்களும் உள்நாட்டில் நடக்கும் சிறு திருட்டுக்கள் சிறு சிறு பிரச்சினைகளை சமாளிக்கத்தான் வளனூர் தேசம் உறுதியாக போர் என்று ஒன்றுக்கு செல்லாது எல்லையை அதிகப்படுத்த வேண்டும் வேண்டுமென்ற பேராசையில் என் மக்களுக்கு நான் துன்பம் விளைவிக்கப் போவதில்லை அதனால்தான் இப்படி ஒரு முடிவை நான் எடுத்தேன் என் உழைப்பு முழுவதும் மக்களின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துவேன் இனி இத்தேசம் வளர்ச்சியின் தேசமாக மற்ற தேசத்திற்கு உதாரணமாக விளங்கும் தன் என்று முதல் திட்டத்தை எடுத்துரைத்தான் சதயோபன் அரசே தாங்கள் சொல்வது சரிதான் நாம் நம் எல்லையை அகலப்படுத்த விரும்ப மாட்டோம் போர் என்ற ஒன்றை தொடங்க மாட்டோம் ஆனால் எல்லா தேசமும் இப்படி ஒரு முடிவை எடுக்கும் என்று சொல்ல முடியுமா நம் பக்கத்து தேசத்தில் ஏதாவது ஒரு சிறு தேசம் நம் தேசத்தின் மீது படையெடுத்தால் நம் நிலை என்னாவது எவ்வளவுதான் வளர்ச்சியடைந்திருந்தாலும் போர் வீரர்கள் இல்லாமல் தேசம் சின்னா பின்னமாகிவிடாதா என்று தன் மனதில் பட்டதை கேட்டுவிட்டார் சொக்கநாத பூசன் உங்கள் கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் அருமை மைத்துனரே ஆனால் பாண்டிய தேசம் ஒன்று நம்மை சுற்றி அரண் போல் இருக்கும் பொழுது நம் தேசத்தின் அருகே போர் என்ற ஜந்து நெருங்கிவிடுமோ தெற்கு முழுவதும் பாண்டிய சாம்ராஜ்யம் வடக்கே எதிர்ப்பதற்கு சோழ தேசம் என்ற ஒன்றை இல்லாமலே செய்துவிட்டார் நம் மாமன்னர் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் சேர சாம்ராஜ்யமும் போசல சாம்ராஜ்யமும் அடங்கி ஒடுங்கி போனது நம்மை சுற்றி இருக்கும் அனைத்து சிறு தேசங்களும் என்னை போல் பாண்டியர்களின் படைத்தளபதிகளால் உண்மை விசுவாசிகளால் ஆளப்பட்டு வரப்படுகிறது அவர்களால் நமக்கு இடையூறு இல்லை இப்படி ஒரு சாதகமான அமைப்பு எந்த ஒரு தேசத்திற்கு அமையும் அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம் வலிமையை நம் கோபத்தை எல்லாம் ஒன்றுபடுத்தி நாடு வளம் பெற பயன்படுத்த வேண்டும் இதுதான் நம் தொடக்கம் எனவே நம் உழைப்பு அதிகமாக இத்தேசத்திற்கு தேவைப்படுகிறது எனவேதான் இப்படி ஒரு முடிவை நான் எடுத்துக்கொண்டுள்ளேன் இதில் ஏதும் மாற்று கருத்து வேறு யாருக்கும் உண்டு என்றாலும் அவையிலேயே கூறலாம் என்றார் மன்னர் பல அறிஞர்களை கொண்ட அந்த அவையை அமைதி காத்தது இந்த அமைதியை நான் சம்மதம் என்று எடுத்துக்கொள்ளவா இல்லை எதிர்மறையாக எடுத்துக்கொள்ளவா என் உடையவளின் உடன் பிறந்தவரை ஐயா ராஜகுருவே நீராவது ஏதாவது கூறும் மன்னரின் கருத்துக்கு ஏதேனும் மாற்று கருத்து உண்டோ தாங்கள் செய்வது எல்லாம் வளனூர் தேசத்தின் நன்மைக்காக மட்டுமே இருக்கும் மன்னா எங்கள் அமைதியை நீங்கள் சம்மதம் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்றார் சொக்கநாத பூசன் மன்னர் சதயோபனுக்கு அப்படி ஒரு பெருமிதம் தன் கருத்தை அறிஞர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று பெருமிதம் கொண்டார் ஆனால் உண்மையோ அங்கு இருந்த பல பேருக்கு மன்னரின் கருத்தில் துளியும் விருப்பமில்லை படைகள் இல்லாமல் ஒரு தேசமா எப்படி அது சாத்தியமாகும் இது பாண்டிய நாட்டு படைத்தளபதியான சதயோபனுக்கு ஏன் தெரியவில்லை இன்னும் சில நாட்களில் தன் முடிவின் தவறை உணர்ந்து பின்வாங்கி விடுவார் இதுதான் அன்று அவையில் இருந்த பலரின் எண்ணோட்டம் ஆனால் மன்னரை எதிர்த்து கூற யாருக்கும் மனம் வரவில்லை ஒருமனதாக எடுக்கப்பட்ட பல முடிவுகள் இப்படித்தான் பல பேர் வாய் திறக்காமல் எடுக்கப்பட்ட முடிவுகளாகவே இருக்கும் மன்னர் சதையோபனுக்கு மட்டுமே அவர் முடிவின் மேல் நம்பிக்கை இருந்தது சொக்கநாத பூசன் உட்பட சில பேருக்கு தம் மன்னர் சதையோபன் மீது நம்பிக்கை இருந்தது பல பேருக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை அத்தியாயம் பனிரெண்டு முடிவடைந்தது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் சாராஸ் தமிழ் புதினம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் பதிவிடும் எல்லா பதிவுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி